sane அப்படின்னு சொன்னா அறிவு இல்ல. His reasoning is always sane அப்படின்னு சொல்லும்போது அவரின் வாதங்கள் என்றுமே அறிவின் பார்ப்பட்டவை ஆகும் அப்படின்னு சொல்லி இந்த எக்ஸாம்பிள் இருக்கு. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, அவர் சொல்கிறது வந்து ரொம்ப கருத்தாக இருக்குது, அவர் சொல்கிறது வந்து ஒரு அறிவுக்கு ஏற்புடையதாக இருக்குது அப்படின்னு சொல்கிற விஷயங்கள் எல்லாமே சேன் அப்படிங்கிற வார்த்தை தான். சரி, நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணுங்கள். அவர் எனக்கு முற்றிலும் அறிவாளி என்று தெரிகிறது. He seems perfectly sane to me. He seems perfectly sane to me. Sanity அப்படின்னு சொன்னா நல்லறிவு நிலை, இல்லாத போனா ஆராய்ந்து அறியும் நிலை, நம்ம அப்படி கூட சொல்லலாம். மனதளவில் வந்து ஒருத்தர் ஆரோக்கியமாகவும் பக்குவப்பட்ட நிலையில் இருக்கிறவங்கள தான் நீங்கள் சானிட்டி அப்படின்னு சொல்லி சொல்ல முடியும். இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. I began to doubt his sanity அப்படின்னு சொல்லும்போது அவருடைய நல்லறிவு நிலையை நான் சந்தேகம் கொள்ள ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்லி இந்த எக்ஸாம்பிள் இருக்கு. சரி, இப்போ நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. அவர் ஒரு பைத்தியக்கார உலகில் நல்லறிவுக்காக மன்றாடுகிறார். எப்படி இதை டிரான்ஸ்லேட் பண்ணுவீங்க? He pleads for sanity in a lunatic world. He pleads for sanity in a lunatic world. Sap அப்படின்னு சொன்னா தாவர உயிர்ச்சாறு, இல்லாத போனா ஆற்றலை அழி. இதில் நீங்கள் அந்த ரெண்டாவது பகுதியில் நீங்கள் கவனம் வைங்க. இப்போ தாவர உயிர் சாறு அப்படின்னு சொல்லும்போது அந்த ஒரு செடிக்கு தேவையான ஒரு உணவு ஆரோக்கியத்தை வந்து சாறு எடுத்துகிட்டு போய் எல்லா செடி பகுதிகளுக்கும் கொடுக்குற அந்த விஷயத்தை சாப் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதை தான் தாவர உயிர் சாருங்கிறோம். ஆனால் அதை பற்றி உங்களுக்கு நான் அடுத்து வர விஷயத்தில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆனால் உங்கள் கவனம் அடுத்த வார்த்தையில் இருக்கட்டும், ஆற்றலை அழி அப்படின்னு சொல்லி இருக்கு. உங்களுடைய பலனை சக்தியை வந்துட்டு குறைக்க செய்கிற காரியம் எல்லாமே சாப் அப்படிங்கிற வார்த்தை தான். இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. பாவர்ட்டி சாப் த ஃபேமிலி அப்படிங்கும் போது ஏழ்மை குடும்பத்தின் ஆற்றலை அழித்தது அப்படின்னு சொல்லி இந்த எக்ஸாம்பிள் இருக்குது. சில நேரத்தில் நீங்கள் வேலை செய்யும்போது என்ன ஆகும்னா உங்கள் மனதளவில் நல்ல ஆரோக்கியமாக நீங்கள் இருப்பீங்க, ஆனால் சில காரியமெல்லாம் நடந்ததுக்கு அப்புறமேட்டு ரொம்ப சோர்வாயிருவீங்க. உங்களோட எனர்ஜி எல்லாம் என்ன ஆயிரும்னா வேஸ்ட் ஆயிரும். அதை தான் நம்ம சாப் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரி, நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணுங்கள். தொடர்ச்சியான வேலை உங்கள் ஆற்றலை குறைக்கும். Continuous work will sap your strength. Continuous work will sap your strength. Sapling அப்படின்னு சொன்னா மரக்கன்று இல்லைன்னா இளஞ்செடி. முன்னாடி நான் சொல்லி கொடுத்த அந்த சாப் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஒட்டுன வார்த்தை தான் இதுவும். சாப் அப்படின்னு சொன்னால் ஆற்றலை அழி அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்குது, தாவர உயிர் சாறு அப்படின்னு இன்னொரு அர்த்தமும் இருக்குது இல்லையா. இந்த சாப்ளிங் அப்படிங்கிறத பாருங்கள், கொஞ்சம் நல்லாவே புரியும். மரக்கன்று இல்லைன்னா இளம் செடி. ஒரு செடியை நடுறதுக்கு முன்னாடி நம்ம வாங்கிட்டு வந்து ஆரம்பத்தில் நடுகிற அந்த காரியத்தை தான் இளம் செடி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதை நம்ம இங்கிலீஷில் சாப்ளிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். She cut down the sapling with one chop. அப்படிங்கும்போது இளம் செடியை ஒரே வெட்டில் அவள் வெட்டி விட்டாள் அப்படின்னு சொல்லி இந்த எக்ஸாம்பிள் இருக்கு. நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. அவள் சில இலைகளை மரக்கன்றிலிருந்து பறித்து கொண்டாள். She plucked some leaves off the sapling. She plucked some leaves off the sapling. Sarcastic அப்படின்னு சொன்னா கிண்டல் இல்லைன்னா பழிச்சொல். இப்போ தமிழில் வந்து கிண்டல் அப்படின்னு சொல்லும்போது அது கரெக்டாக அது புரியல. ஏன்னா தமிழில் வந்து பார்த்திங்கன்னா உண்மையாலுமே கேலி கிண்டல் செய்கிற காரியங்கள் இருக்குது. சில நேரத்தில் புகழ்கிற மாதிரி புகழ்வாங்க, ஆனால் அதுக்கு பின்னாடி பார்த்தா கேலி கிண்டல் தான் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு யாராவது ஒருத்தர் சொல்கிறாரு, நான் அரசியலில் வந்து நான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்கிறாருன்னு வைங்க. அப்போ மற்றவங்க அவரை கிண்டல் பண்ணணும்னா எப்படி பண்ணுவாங்கன்னா, ஆமாம் கண்டிப்பாக நீங்கள் அரசியலுக்கு வந்தால் நீங்கள் சீஃப் மினிஸ்டர் ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் உண்மையாலுமே அவங்க அந்த அர்த்தத்தில் சொல்லலை, அவங்க ஒரு கேலி கிண்டலாக சொல்கிறாங்க.
அந்த துணி வந்து ஒரு கிண்டலாக ஒரு துணி இருக்கும், அதைத்தான் நம்ம சர்காஸ்டிக் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, ஹிஸ் டோன் வாஸ் லைட்லி சர்காஸ்டிக் அப்படிங்கும்போது அவருடைய துணி வந்து லேசா கிண்டல் செய்யும் பாணியில் இருந்தது அப்படின்னு சொல்லி இந்த எக்ஸாம்பிள் இருக்கு. நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணுங்க, அவர் எப்போதும் கிண்டல் கருத்துக்களை தெரிவிப்பார். He always makes sarcastic comments. He always makes sarcastic comments.